ஜெயலலிதா என ஒருமையில் பேசிய மேயர். கருணாநிதி மீது சர்க்காரியா கமிஷனும் முதல்வர் மீது பாலியல் வழக்கு இருப்பதாகவும் அதிமுக புகார். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே காரச்சார விவாதம். தஞ்சாவூர் மாமன்ற கூட்டம் மேயர் சன் ராமநாதன் தலைமையில் நடைபெற்றது. துணை மேயர் அஞ்சுகம் பூபதி மற்றும் திமுக, அதிமுக, அமமுக, பாஜக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் மணிகண்டன் பேசும்போது, தஞ்சை சரபோஜி மார்க்கெட்டில் 50 கடைகளை வணிகர்கள் திரும்ப ஒப்படைப்பது குறித்த தீர்மானம் குறித்து கேள்வி எழுப்பிய போது மேயர் சன் ராமநாதன் அதற்கு பதில் சொல்லாமல் ஜெயலலிதா ஏவன் குற்றவாளி, தண்டனை பெற்றவர் என கூறியதால் ஆத்திரம் அடைந்த அதிமுக மற்றும் அமமுக உறுப்பினர்கள் மறைந்த முதல்வர் கருணாநிதி மீது ஊழல் குறித்து சர்க்காரியா கமிஷன் விசாரணை நடத்தியது என்றும், தற்போது முதல்வர் மீது பாலியல் வழக்கு இருப்பதாகவும் கூறியதால் அதிமுக திமுக உறுப்பினர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. துணை மேயர் அஞ்சுகம் பூபதி பாலியல் வழக்கு உள்ளது என்று தவறான தகவலை கூறக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே காரச்சார விவாதம் நடைபெற்றது. விபரீதத்தை புரிந்து கொண்ட மேயர் சன் ராமநாதன் திடீரென எழுந்து வெளிநடப்பு செய்ததால் மாமன்ற கூட்டம் பாதியிலேயே முடிந்தது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா குறித்து ஒருமையில் பேசிய மேயர் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் தஞ்சையில் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அதிமுக, அமமுக, பாஜக உறுப்பினர்கள் எச்சரித்துள்ளனர்.